பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட ஒன்றிய அரசு நிபந்தனை விதித்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். 2023-24 நிதியாண்டில் ரூபாய் 1876 கோடி, 2024-25 நிதியாண்டில் சமக்கர சிக்ஸா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க வலியுறுத்தப்பட்டது. புதிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் மாணவர்களை சென்றடைவதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு தற்பொழுது நிர்பந்தம் விதித்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலம் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார். 2023-24 நிதியாண்டில் 1876 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்கியிருக்கின்றது. 2024-25 நிதியாண்டில் சமக்கர சிக்ஸா திட்டத்தின் கீழ் 4,305 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் மாணவர்களை சென்றடைவதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 32 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைப் போல் தமிழ்நாடும் கையெழுத்திட வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கும் யோசனையை தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் சமக்கர சிக்ஷா திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழியுடன் பன்மொழி கற்றலை ஊக்குவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்துக்கு அரசியல் கொள்கைகள் குறுக்கீடாக இருக்கக்கூடாது என்பதை ஒன்றிய அரசு வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு தற்பொழுது நிர்பந்தத்தை கொடுத்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலம் இந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். 2023-24 நிதியாண்டில் 1876 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2024-25 நிதியாண்டில் 4,305 கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் மாணவர்களை சென்றடைவதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 32 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைப் போல் தமிழ்நாடும் கையெழுத்திட வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிர்பந்தத்தை விதித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கும் யோசனையை தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் சமக்கர சிக்ஷா திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்மொழியுடன் பன்மொழி கற்றலை ஊக்குவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்துக்கு அரசியல் கொள்கைகள் குறுக்கீடாக இருக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசு குறிப்பிட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்க முன்வர வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் தன்னுடைய வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.